அன்பர்களே நண்பர்களே, இன்று 22/1/2021 வெள்ளிக்கிழமை. உங்கள் முன் தோன்றுவது மன்னார்குடி சிவராமன், தலைவர் பாரதிய மிடில் கிளாஸ் பார்ட்டி. காலை வணக்கம். நேற்றுக்கு வந்து நம்ம சர்மானி ஹோட்டல், ஜென்ரல் பீட்டர்ஸ் ரோட்டில் சத்தியமூர்த்தி பவனுக்கு எதிரில் உள்ள ஹோட்டலில் ஒரு ஹாலில் ஒரு கூட்டம் நடந்தது. முற்பட்ட வகுப்பினரில் உள்ள 92 ஜாதியினர் சார்பாக அவர்களுக்காக 10% இடஒதுக்கீட்டை செய்து மத்திய அரசு இதனை சட்டமாக்கியுள்ளது. இதனை இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் இந்த பழாப்பான தமிழ்நாடு அரசு, அதிமுக அரசு, எடப்பாடியின் தலைமையில் உள்ள அரசு இதனை ஏற்க மறுக்கிறது. இப்போ வந்து நேற்றைய கூட்டத்தில் வந்து இந்த 10% இடஒதுக்கீடு இது ஒரு வேண்டுகோளாக வைக்கப்படக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. இதை நாம் ஒரு டிமாண்ட், இதை ஒரு கட்டாயமாக்கப்பட வேண்டும், இதை அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தை, எடப்பாடியின் அரசாங்கத்தை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்க வேண்டும். இந்த கூட்டத்தில் பேசிய ஒருவர் எழுந்து இந்த கூட்டத்தில் வந்து அரசியல் பேச வேண்டாம், அரசியல் பேச வேண்டாம் என்றால் அரசியல் சம்பந்தப்பட்டது தானே இடஒதுக்கீடு. பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணினது தானே இந்த சட்டம், அது ஒரு அரசியல் அமைப்பு இல்லையா? இங்கே வந்து ஆள்ற கட்சிக்கு வந்து ஜால்ரா போட்டுக்கொண்டு இந்த இடஒதுக்கீடை பற்றி நாம் பேச முடியாது. இடஒதுக்கீடை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் தமிழக அரசு, எடப்பாடியின் மானங்கட்ட அரசு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த அரசாங்கத்தை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும். எப்படி? இப்பொழுது தேர்தல் நேரம், மே மாதம் தேர்தல் நடக்க போகின்றது. இந்த நேரத்தில் 92 ஜாதியினர் சார்பாக முற்பட்ட வகுப்பினருக்காக ஏற்படுத்தப்பட்ட ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு சட்டம் அமுல்படுத்தப்படாவிட்டால் தமிழகத்தில் ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசை நாங்கள் நிராகரிப்போம். இதுதான் முக்கிய கோஷமாக இருக்க வேண்டும். இதில் வந்து ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒரு ஜாதி அமைப்பாக இருக்கக்கூடாது. ஜாதி அமைப்பாக இருந்தால் அந்த ஜாதியினர், பல்வேறு ஜாதியினர் இந்த முற்பட்ட வகுப்பினரில் கூட இந்த அரசாங்கத்தை ஆதரிப்பவர்களாக உள்ளார்கள். நமக்கு வந்து இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், இந்த அரசாங்கத்தை நிராகரிக்க வேண்டும் என்பது நமது மெயின் குறிக்கோள் அல்ல. நம்முடைய குறிக்கோள் இந்த இடஒதுக்கீடை இந்த அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும், அமல்படுத்தாவிட்டால் இந்த அரசாங்கத்தை நிராகரிப்போம். கண்டிஷ்னல் ரிஜெக்ஷன் ஆஃப் ADMK கவர்மெண்ட் இதானே. இதில் வந்து அரசியல் கலப்பு இல்லாமல் எப்படி பேச முடியும்? இப்போ அரசியல் கலப்பு என்றால் நம்ம என்ன, சர்க்காரியா கமிஷன், முல்லை பெரியார் திட்டம், காவேரி திட்டம், காவேரி குண்டாறு இணைப்பு, காவேரி கங்கை இணைப்பு, கச்சத்தீவு, இதையா பற்றி பேசுகிறோம்? இதெல்லாம் அரசியல் தானே. இந்த அரசியல் பற்றி பேச வேண்டாம். ஒரு விவரம் தெரியாமல் ஆளுங்க ஏதோ வந்து உளறி கொட்டுறாங்க கூட்டத்தில். இந்த கூட்டம் எல்லாம் சரியான ஆர்கனைஸ்டாக பண்ணணும். இது வந்து நம்முடைய உரிமையை நாம் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. இதில் இந்த உரிமையை கோருவதில் எதற்காக அச்சம், எதற்காக பயம்? இந்த முற்பட்ட வகுப்பினருக்கு ரிசர்வேஷன் அப்படின்னால இந்த தமிழ்நாட்டில் இது வந்து பாப்பானுக்குள்ள ரிசர்வேஷன், இட் இஸ் நாட் ரிசர்வேஷன் ஃபார் பிராமின். அங்கே கூட்டத்தில் பேசினவங்க பெரும்பாலோர் இந்த கருத்தை வலியுறுத்தவில்லை. இப்படி வலியுறுத்தணும். அந்த காயத்ரி ரகுராம் வந்து பேசினார், அவருக்கு இதை பற்றி என்ன சப்ஜெக்டே அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரில. இப்படியெல்லாம் பேசக்கூடாது. நாம் உறுதியுடன் இருக்க வேண்டும். நமது குறிக்கோளை, நமது கோரிக்கையை ஆணித்தரமாக எடுத்து வைக்க வேண்டும். நாம் இந்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்த வேண்டும். அரசியல் இல்லாமல் இது எப்படி பேசுவது? அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்டது தான். அதற்காக இப்பொழுது தேர்தல் நேரம் கூட, இந்த தேர்தல் நேரத்தில் கூட இந்த அரசாங்கத்தை நாம் கட்டாயப்படுத்த முற்படாவிட்டால் பின்னர் எப்பொழுது கட்டாயப்படுத்துவது? அப்புறம் 5 தேர்ந்தெடுத்து மறுபடியும் இந்த உட்காண்டாங்கன்னா 5 நம்ம வார்த்தையை கேட்கவே மாட்டான். இப்போ வந்து கூப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து இந்த கூட்டத்தில் பேசினவங்க சில பேர் வந்து ஏதோ எனக்கு எடப்பாடியே தெரியும்,
செயலாளர் தெரியும். என்ன பயன் அதாவது எனக்கு தான் எடப்பாடியை தெரியும், எடப்பாடியை தெரிவதால் எனக்கு என்ன லாபம்? நான் என்னுடைய லாபத்திற்காக அந்த கூட்டத்தில் பங்கேற்கவும் இல்லை. இது அரசியல் ரீதியான கூட்டமாக இருக்க வேண்டும், அங்கு அரசியல் பேசப்பட வேண்டும், அரசியல் சம்பந்தமாக உள்ள இந்த இடஒதுக்கீடை கட்டாயப்படுத்த வேண்டும். இதுதான் நம்முடைய பணியாக இருக்க வேண்டுமே தவிர அரசாங்கத்தை குறை சொல்ல வேண்டாம். அப்படின்னா ஒரு அரசியல் பேச வேண்டாம், ஒரு கோஷம் போட்டுட்டு பேசுங்களேன். இப்போ 10% இடஒதுக்கீடை அமல் செய் ஒரு கோஷம் போட்டுட்டு கலைஞ்சு போங்களேன், அப்புறம் எதுக்கு மீட்டிங் கூப்பிட்றீங்க? இன்னொன்று, இந்த கூட்டத்தை கூட்டியவர் கூட்டமைப்புக்கு தலைவராக இருந்தவர் என்னது, இந்த ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம், இது ஒரு ரிஜிஸ்டர்டு பாடி, இதோடைய தலைவராக உள்ளவர் அந்த ராமநாதன் கோயம்புத்தூர். இவரை பற்றியோ இவருடைய இந்த சனாதன சங்கத்தை பற்றியோ இவர்களுடைய ஏற்பாடு பற்றியோ யாருமே பேசவில்லை. அங்கே வந்து சேகர் கூப்பிட்டாங்க, எஸ்வி சேகர் வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டு. இந்த ப்ரெஸ் மீட்டை ராமநாதன் நடத்தியிருக்க வேண்டும், இந்த கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்கள் பங்கேற்றிருக்க வேண்டும். சேகருக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? காயத்ரி இருக்கிறான், அவங்ககிட்ட ஒரு ப்ரெஸ். இந்த மாதிரியான கூட்டங்களில் கூட்டப்படும் போது இந்த கூட்டத்தை கூட்டும் நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ராமநாதன் இந்த இஷ்யூவை தன்வசப்படுத்தி இருக்க வேண்டும். எஸ்வி சேகரை கூட்டு பேசினா, எஸ்வி சேகர் 74 ஜாதி அப்படின்றாரு, ஃபார்வர்டு கம்யூனிட்டியில் 92 ஜாதி இருக்குது, கேரளாவில் 145 ஜாதி இருக்குது. ஒரு விவரம் இல்லாமல் ரிசர்வேஷன்னா என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, தமிழ்நாடு ஏன் ஒப்புக்கொள்ளவில்லை, இதை தமிழ்நாடு ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும், இவர்கள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் நாம் என்ன செய்வோம், இதெல்லாம் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்க வேண்டும். இப்போ வந்து நான் உங்களை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், தமிழ்நாடு அரசு நம்முடைய முற்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீடு மத்திய அரசின் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அமல்படுத்தாவிட்டால், மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த மானங்கெட்ட அதிமுக அரசை, எடப்பாடியின் அரசை வரும் தேர்தலில் நாம் நிராகரிப்போம். இதை நாம் செய்து காட்டணும். ஒரு தொகுதியில் வந்து எல்லா தொகுதியிலும் பிராமின்ஸ் இருக்காங்க, ஒரு 50 பேர்லேருந்து 100, 500, 1000, 2000, 5000, 10000 வாக்குகள் வரை இந்த அரசாங்கத்துக்கு நாம் இதனால்தான் உங்களை நிராகரிக்கிறோம், இதனால்தான் நான் உங்களுக்கு இந்த 10000 பேர் ஓட்டு போடலை அப்படின்றத மண்டல அடித்து சொல்லணும், ஓங்கி அரைஞ்சு சொல்லணும். அப்போ தான் இவர்களுக்கு புத்தி வரும். அதற்காகவே நாம் பாடுபட வேண்டும் என்று நாம் உங்கள் அனைவரையும், தமிழ்நாடு அந்தணர்கள் தவிர 92 ஜாதிகளில் முற்பட்ட வகுப்பினர் அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன், முதல்ல இந்த இஷ்யூவை பற்றி என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. அரசியல் பேசாமல் இடஒதுக்கீடு பற்றி பேச முடியாது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். இதை தெரியலன்னு இந்த மாதிரியான கூட்டத்துக்கு வராதிங்க. நன்றி, வணக்கம்.